Welcome back to Digital Vishnu YouTube channel. In the particular video, la, unga website kana discovered backlink and lost backlink. Evalondradha dhaan paakaporam endila. Discovered backlink na, ipo for example, unga website ku vende neenga backlink strategy use panni nariya backlink eduthittu irkeenga appadina, endha site la irundha ungalku new backlink kedachirukku appadradha check panna mudiyum. அதே இடத்துல ஆல்ரெடி நீங்கள் பேக்லிங்க் வந்து எடுத்துருப்பீங்க ஒரு சில சைட்லேருந்து அந்த சைட்லேருந்து பேக்லிங்க் வந்து ரிமூவ் ஆயிடுச்சா அதாவது டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சா அல்லது லாஸ்ட் ஆயிடுச்சா அப்படின்றத எப்படி செக் பண்ணி பார்க்குறது. ஸோ டோட்டலாக இப்போதைக்கு உங்கள் வெப்சைட்டுக்கு வந்து எவ்வளோ பேக்லிங்க் இருக்குது, தென் லாஸ்ட் மந்த் எவ்வளோ பேக்லிங்க் இருந்துச்சு, லாஸ்ட் 2 மந்த் எவ்வளோ பேக்லிங்க் இருந்துச்சு அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷனும் பார்த்தீங்களா. உங்கள் வெப்சைட்டுக்கான டோட்டல் பேக்லிங்ஸும் எவ்வளோ பேக்லிங்ஸ் ஐடென்டிஃபை பண்ணப்பட்டிருக்கு, எவ்வளோ பேக்லிங்ஸ் வந்து லாஸ்ட் ஆயிருக்கு, இது எல்லா இன்ஃபர்மேஷனும் நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றதுக்கான இன்ஃபர்மேஷன் தான் இந்த பர்டிகுலர் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் இந்த வீடியோட ரைட் சைடு பட்டனில் என்னோட யூடியூப் சேனலோட சப்ஸ்கிரைப் பட்டன் ஷோ ஆகும், அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பேக்லிங்க்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுங்க. எக்ஸாம்பிள் இந்த இடத்துல 2 வெப்சைட் கொடுத்துருக்கேன். ஒன்று வந்து www.a.com, இன்னொன்று வந்து www.abc.com. ரைட்டுங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் வெப்சைட் வந்து www.a.comனு வச்சுக்கோங்களேன். உங்கள் வெப்சைட்டுக்கு வந்து வேறு ஒரு வெப்சைட்லேருந்து நீங்கள் லிங்க் கெட் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் பேக்லிங்க். இந்த லிங்க் கெட் பண்ணுறதுக்கு வந்து நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் டைரக்டரி சப்மிஷன், ஆர்டிகல் சப்மிஷன், சோஷியல் புக் மார்க்கிங், கெஸ்ட் போஸ்டிங், PPD submission, PDF submission, video submission, forum submission. ஸோ இந்த மாதிரி நிறைய டெக்னிக்ஸ் இருக்குதுங்களா. இதில் நீங்கள் ஒவ்வொரு டெக்னிக்கையும் யூஸ் பண்ணி உங்கள் வெப்சைட்டுக்கான பேக்லிங்க்லாம் நீங்கள் எடுத்துருப்பீங்க. எடுத்த பேக்லிங்கில் இப்போதைக்கு உங்கள்கிட்ட எவ்வளோ பேக்லிங்க் இருக்குது, தென் இதுக்கு முன்னாடி எடுத்த பேக்லிங்கில் எவ்வளோ பேக்லிங்க் வந்து லாஸ்ட்டாக இருக்குது அப்படின்றத வந்து நம்ம இன்றைக்கி 2 டூல் மூலமாக ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய டூல் பார்த்தீங்கன்னாக்கும் மாஸ். ரைட்டுங்களா. ரெண்டுமே பெய்டு டூல் தான். ரைட்டுங்களா. ஸோ ஃபஸ்ட்டு நான் mass.com போகிறேன். ரைட்டுங்களா. ஸோ mass.com ஓப்பன் பண்ணுறதுக்காக ஆக்சுவலி நான் வந்து SEO டூலடா அப்படின்ற ஒரு வெப்சைட் வந்து அந்த வெப்சைட்டில் வந்து மோர் நம்பர் ஆஃப் டூல்ஸை வந்து நான் பெர் மந்த்துக்கு நான் வந்து அதில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இந்த பர்டிகுலர் சைட்டில் போய்ட்டு நான் 2 சைட்டுமே ஓப்பன் பண்ணிக்கிறேன். இல்லைங்களா. சப்போஸ் இந்த பர்டிகுலர் சைட்டை யூஸ் பண்ணி நீங்கள் எல்லா டூல் அக்சஸ் பண்ண நினச்சிங்களாக்கும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே இடத்துல இந்த பர்டிகுலர் வெப்சைட்டில் வந்து இருக்கக்கூடிய எல்லா டூல்ஸ் நீங்கள் அக்சஸ் பண்ணி லோ காஸ்ட்டில் அக்சஸ் பண்ண நினச்சிங்களாக்கும் இந்த பர்டிகுலர் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து இந்த பர்டிகுலர் சைட்டுக்கான லிங்க் நான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் வந்து எல்லா டூலையும் வெரி லெஸ் காஸ்ட்டில் வந்து உங்களால் யூஸ் பண்ண முடியும். ரைட்டிங்களா. அரௌண்ட் 19+ டூல்ஸ் இருக்குது. ரைட்டிங்களா. ப்ளஸ் டெஸ்டிங் டூல்ஸ் இருக்குது. ரைட்டிங்களா. ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து பேக்லிங்க் வந்து எவ்வளோ பேக்லிங்க் நம்ம வெப்சைட்டில் இருக்குது, எவ்வளோ பேக்லிங்க் லாஸ்ட்டாக இருக்குது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். அதனால் செம்ரஷ் அப்படின்ற ஒரு பர்டிகுலர் டூலையும் மாஸ் அப்படின்ற டூலையும் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ரைட்டிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து செம்ரஷ் டூல் அக்சஸ் பண்ணிக்கலாம், அடுத்து மாஸ் டூல் அக்சஸ் பண்ணிக்கலாம். ரைட்டிங்களா. ஸோ இந்த 2 டூலையுமே நான் செக் பண்ணி காட்டுறேன். ரைட்டிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு என்னோடய காம்படிட்டர் சைட் எடுத்துக்கிறேன். ரைட்டிங்களா. என்னோடய காம்படிட்டர் சைட் எப்படி எடுக்கிறேன் அப்படின்னா ஜஸ்ட்டு என்னோடய பிஸ்னஸ்க்கான கீவேர்டை டைப் பண்ணுறேன். லைக் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் கோயம்புத்தூர்னு சொல்லி டைப் பண்ணுறேன். டைப் பண்ணுறப்போ இந்த பர்டிகுலர் கீவேர்டுக்கு யார் டாப்பில் வராங்களோ அந்த பர்டிகுலர் காம்படிட்டர், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3 காம்படிட்டர் எடுக்கிறேன் அப்படின்னா அந்த 3 காம்படிட்டருக்கும் எடுத்து நான் செக் பண்ணி பார்த்துக்கலாம். எக்ஸாம்பிள் இங்கே ஃபஸ்ட்டு யார் வராங்களோ அந்த பர்டிகுலர் லிங்க் நான் ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கிறேன். இது வந்து என்னோடய காம்படிட்டர். ரைட்டுங்களா. ஸோ காப்பி பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு நோட் பேடில் பேஸ்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு செகண்டாக வர்றாங்க பார்த்தீங்களா அவங்களோட லிங்க்கையும் ஜஸ்ட் நீங்கள் காப்பி பண்ணி நோட் பேடில் போட்டுக்கங்க. ரைட்டுங்களா. இப்போ நம்ம பேக்லிங்க் ஐடென்டிஃபை பண்ணுறப்போ இந்த பர்டிகுலர் டொமைனுக்கும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம், அதர்வைஸ் இந்த பர்டிகுலர் பேஜுக்கும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா. எக்ஸாம்பிள் ஸோ இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா டொமைன் சொல்லுவாங்க, ஓவரால் டொமைன். ரைட்டுங்களா. ஓவரால் டொமைனில் என்னென்ன பேக்லிங்க்லாம் ஐடென்டிஃபை பண்ணப்பட்டிருக்கு, தென் என்னென்ன பேக்லிங்க்லாம் லாஸ்ட்டாக இருக்குது அப்படின்றத செக் பண்ணி பார்க்க முடியும். அல்லது இந்த ஒரு பர்டிகுலர் பேஜுக்கு மட்டும் எவ்வளோ பேக்லிங்க்ஸ் அவங்களுக்கு வந்து புதுசாக கிடச்சிருக்கு, தென் எவ்வளோ பேக்லிங்க் வந்து லாஸ்ட்டாக இருக்குது அப்படின்றத செக் பண்ணி பார்க்க முடியும். ரைட்டுங்களா. நான் இந்த இடத்துல 2 டொமைன் எடுத்திருக்கேன். ரைட்டுங்களா. ஸோ ஃபஸ்ட்டு டொமைன் வந்து நம்ம டேரெக்டாக டொமைன் மட்டும் எடுத்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ரைட்டுங்களா. ஜஸ்ட்டு டொமைனை காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிட்டு போய்ட்டு மாஸ் அப்படின்ற இந்த பர்டிகுலர் டூல் போங்க. இந்த டூலில் போய்ட்டு ஜஸ்ட்டு லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கும் லிங்க் ரிசர்ச் அப்படின்னு சொல்லி ஒரு மெனு இருக்கும். இந்த மெனுவை கிளிக் பண்ணுங்கள். இந்த மெனுவை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு இந்த இடத்துல ரைட் சைடில் பார்த்தீங்கன்னாக்கும் ரூட் டொமைன் இருக்கும், அதுக்கு பக்கத்தில் இந்த URLல பேஸ்ட் பண்ணுங்கள். அதாவது என்ன மீனிங்னா, நான் இப்போ பேஸ்ட் பண்ணிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கும் ரூட் டொமைன். இதே இது ஒரு பர்டிகுலர் சப்டொமைனுக்கும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம், அல்லது ஒரு எக்ஸாக்டான பேஜுக்கு எவ்வளோ பேக்லிங்க் அந்த பர்டிகுலர் பேஜில் இருக்குன்றதை செக் பண்ணி பார்த்துக்கலாம், ரைட்டுங்களா? இது எப்போ உங்களுக்கு யூஸ் ஆகுனா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, உங்கள் காம்படிட்டரும் அதே சேம் பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா உங்கள் காம்படிட்டரோட எல்லா பேக்லிங்கும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம், அவங்களோட டோட்டல் டொமைனுக்குள்ளே பேக்லிங்கும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இல்லை உங்கள் காம்படிட்டர் வந்து நிறையா பிஸ்னஸ் பண்ணுறாங்க, பட் அவங்க பண்ணுற நிறையா பிஸ்னஸில் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மட்டும் பண்ணுறீங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து என்னோடய காம்படிட்டர் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ், டேட்டா சயின்ஸ் கோர்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கோர்ஸ், பைத்தான் கோர்ஸ், ஜாவா கோர்ஸ், இது எல்லாமே ஆஃபர் பண்ணுறாங்க. பட் நான் வந்து ஒன்லி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் மட்டும்தான் ஆஃபர் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு தேவை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ்க்கு மட்டும் எவ்வளோ பேக்லிங்க் வச்சுருக்காங்க அப்படின்றது மட்டும் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எக்ஸாக்டாக அந்த பர்டிகுலர் பேஜுக்கு மட்டும் நான் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஒருவேளை என்னோட காம்படிட்டரை சொல்லிக் கொடுக்குற எல்லா கோர்ஸும் நானும் சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னா சேம் அவங்களோட டொமைனுக்கு என்னென்ன பேக்லிங்லாம் வந்துருக்கோ அந்த எல்லா பேக்லிங்கும் நான் கன்சிடர் பண்ண ஆரம்பிக்கலாம், ரைட்டுங்களா? நான் ஃபஸ்ட்டு ரூட் டொமைனை நான் கிளிக் பண்ணுறேன், கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அனலைஸ் கொடுக்குறேன். அனலைஸ் கொடுத்தனாக்கும் இங்கே லிங்கிங் டொமைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பர்டிகுலர் செக்ஷனுக்கு கீழே பார்த்தீங்களாக்கும் டிஸ்கவர்டு இன் லாஸ்ட் 60 டேஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க, ரைட்டுங்களா? அப்புறம் என்ன அர்த்தம்னா லாஸ்ட்டு 2 மந்த்தில் அவங்களுக்கு எவ்வளோ பேக்லிங்ஸ் வந்து புதுசாக கிடச்சிருக்கு, அதே லாஸ்ட்டு 60 டேஸில் எவ்வளோ பேக்லிங்க் வந்து லாஸ்ட் ஆகிருக்கு, இது ரெண்டுமே நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதோட கவுண்ட் கொடுத்துருக்காங்க, ரைட்டுங்களா? லாஸ்ட்டு 60 டேஸில் வந்து புதுசாக பேக்லிங் வந்து 606 பேக்லிங் கெட் பண்ணியிருக்காங்க, அதே லாஸ்ட்டு 2 மந்த்தில் 535 பேக்லிங் வந்து லாஸ்ட் ஆகிருக்கு, ரைட்டுங்களா? ஸோ அதோட ஃபுல் ஹிஸ்ட்ரி எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கும் அதே லிங்க் ரிசர்ச் அப்படின்ற மெயின் மெனுக்கில் டிஸ்கவர்ட் அண்ட் லாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே அப்படியே ஸ்க்ரால் பண்ணிங்கனாக்கும் டோட்டலாக எவ்வளோ டிஸ்கவர் ஆகிருக்கு, லாஸ்ட் 2 மந்த்தில் எவ்வளோ லாஸ்ட் ஆகிருக்கு, நெட் ரிசல்ட்னா ஸோ எவ்வளோ புதுசாக கிடச்சிருக்கு, அதில் லாஸ்ட் ஆனது போக ரிமைனிங் உங்களுக்கு 2 மந்த்தில் எவ்வளோ பேக்லிங்க் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் 71 பேக்லிங், ரைட்டுங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டிஸ்கவர்டு டொமைன்லாம் பார்க்கலாம், ரைட்டுங்களா? ஸோ நாங்கள் கொடுத்தது வந்து டொமைன் தான் கொடுத்துருக்கேன், அதனால் டிஸ்கவர்டு டொமைன் சொல்லி கொடுத்துருக்காங்க. டிஸ்கவர்டு டொமைன்னா அரௌண்டு இந்த ஃபஸ்ட்டு பேஜில் மட்டும் 50 லிங்கிங் டொமைன் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்னா நெக்ஸ்ட்டு கொடுங்க, நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னாக்கும் 51லேருந்து 100 வரைக்கும் உங்களுக்கு ஷோ பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்களாக்கும் 100லேருந்து 150 வரைக்கும் கொடுப்பாங்க, ரைட்டுங்களா? ஸோ நீங்கள் ஃபுல்லாக டவுன்லோட் பண்ணி பார்க்கணுன்னா எக்ஸ்போர்ட் சிஎஸ்வி கொடுத்தீங்களாக்கும் டோட்டலாக 2 மந்த்தில் அவங்களுக்கு என்னென்ன டொமைன்ஸ்லேருந்துலாம் பேக்லிங்க் புதுசாக ஐடென்டிஃபை பண்ணப்பட்டிருக்கு அப்படின்றத ஃபுல்லாக அவங்களால் கெட் பண்ண முடியும். அதே இதில் லாஸ்ட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எந்தெந்த டொமைன்லேருந்துலாம் அவங்களுக்கு பேக்லிங்க் வந்து கட் ஆகிருக்கு அப்படின்றது செக் பண்ணி பார்க்க முடியும், ரைட்டுங்களா? ஃபஸ்ட் நம்ம டிஸ்கவர்டை பார்க்கலாம். டிஸ்கவரை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரைட் சைடில் பாருங்களேன் டாப் லிங்க் டிஸ்கவர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் இருக்கும். இந்த மெட்ரிக்ஸ் கீழே ஒரு ட்ராப் டவுன் மெனு இருக்கும், ரைட்டுங்களா? எக்ஸாம்பிள் groovy freeds.com அப்படின்ற டொமைன்லேருந்து அவங்களுக்கு பேக்லிங் கிடச்சிருக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் டொமைனோட டொமைன் அத்தாரிட்டி என்ன, அதோட ஸ்பேம் ஸ்கோர் என்ன, என்றைக்கு வந்து அவங்களுக்கு பேக்லிங் ஐடென்டிஃபை பண்ணப்பட்டிருக்கு, தென் இந்த பர்டிகுலர் ட்ராப் டவுன் மெனுவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸாக்டாக எந்த பர்டிகுலர் பேஜுக்கு வந்து அவங்களுக்கு பேக்லிங் கிடச்சிருக்கு, ரைட்டுங்களா? ஸோ எக்ஸாக்டாக இந்த பர்டிகுலர் பேஜ்லேருந்து அவங்க பேக்லிங் எடுத்திருக்காங்க. ஜஸ்ட் இதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா என்ன மாதிரி பேக்லிங்க் எடுத்திருக்காங்க, எதர் டெக்ஸ்ட் மூலமாக எடுத்திருக்காங்களா, இல்லை இமேஜ் மூலமாக எடுத்திருக்காங்களா, என்ன மாதிரி பேக்லிங்க் எடுத்திருக்காங்கன்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ண முடியும். எக்ஸாம்பிள் இந்த பர்டிகுலர் groovy freeds.com இதை நான் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கும் இங்கே ஒரு லிங்க் மூலமாக அவங்க பேக்லிங்க் எடுத்திருக்காங்க, ரைட்டுங்களா? ஸோ என்னோடய காம்படிட்டர் என்ன மாதிரி பேக்லிங்க் எடுத்திருக்காங்க அப்படின்றத என்னால் ஈஸியாக இந்த மாஸ் டூவில் போய்ட்டு செக் பண்ணி பார்க்க முடியும், ரைட்டுங்களா? இதேமாதிரி ஒவ்வொரு டொமைன்லேருந்தும் அவங்க எப்படி பேக்லிங்க் எடுத்திருக்காங்க அப்படின்றத செக் பண்ணி பார்த்துட்டு நீங்களும் என்ன பண்ணலாம், அதே டொமைனில் போய்ட்டு அதே பேக்லிங்க் ஸ்ட்ராட்டஜி வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம், ரைட்டுங்களா? நெக்ஸ்ட் வந்து செகண்ட் டூல், தட் இஸ் அ Semrush டூல். அந்த Semrush டூல் மூலமாக என்னோடய காம்படிட்டருக்கு வந்து எங்கேருந்துலாம் பேக்லிங்க் வந்திருக்கு அப்படின்றத என்னால் செக் பண்ணி பார்க்க முடியும். ஏதோ நீங்கள் இதில் ஏதாவது ஒரு டூல் யூஸ் பண்ணால் கூட போதும், ரைட்டுங்களா? பட் நான் 2 டூலும் யூஸ் பண்ணி ஒரு சில பேர் Semrush டூல் யூஸ் பண்ணுவாங்க, ஒரு சில பேர் மாஸ் டூல் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எந்த டூல் யூஸ் பண்ணாலும் சரி உங்களால் ஈஸியாக உங்களோட காம்படிட்டரோட பேக்லிங்க் ஸ்ட்ராட்டஜி ஃபுல்லாக கண்டுபிடிக்க முடியும், ரைட்டுங்களா? ஸோ இதிலே பாருங்களேன் லாஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எந்தெந்த பேக்லிங்க்லாம் அவங்களுக்கு லாஸ்ட் ஆயிருக்கு, ஐ மீன் எந்தெந்த டொமைன்லேருந்துலாம் அவங்களுக்கு பேக்லிங்க் லாஸ்ட் ஆயிருக்குன்றதை கண்டுபிடிச்சி நீங்கள் என்ன பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆர்டிகல் சப்மிஷன் சைட்லேருந்து அவங்களுக்கு வந்து பேக்லிங்க் கட் ஆகிருக்குன்னா அதே ஆர்டிகல் சப்மிஷன் சைட்டில் போய்ட்டு நீங்கள் அப்ரோச் பண்ணலாம் அவங்ககிட்ட. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து உங்கள் சைட்டுக்கு வந்து உங்கள் சைட்லேருந்து ஒரு பேக்லிங்க் வந்து வேறு ஒரு சைட்டுக்கு போயிருக்கு, இப்போ வந்து அந்த பர்டிகுலர் பேக்லிங்க் வந்து லாஸ்ட் ஆயிருக்கு, ஸோ அதுக்கு பதிலாக நான் என்னோட கண்டென்ட் கொடுக்குறேன், எனக்கு நீங்கள் பேக்லிங்க் கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ண முடியும், அப்ரோச் பண்ண முடியும், ரைட்டுங்களா? அதுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஒவ்வொரு லிங்காக கிளிக் பண்ணி அவங்க என்ன மாதிரி பேக்லிங்க் எடுத்திருக்காங்க, எதர் டெக்ஸ்ட் மூலமாக எடுத்திருக்காங்களா, இமேஜ் மூலமாக எடுத்திருக்காங்களா, இல்லை சோசியல் புக் மார்க் மூலம் பண்ணியிருக்காங்களா, இல்லை ஒரு ஆர்டிக்கலில் கெஸ்ட் போஸ்டிங் மாதிரி பண்ணி பேக்லிங்க் எடுத்துருக்காங்களா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும், ரைட்டுங்களா? இப்போ எந்தெந்த சைட்லேருந்துலாம் அவங்களுக்கு வந்து லாஸ்ட் ஆயிருக்கோ அதெல்லாம் நீங்கள் போய் அப்ரோச் பண்ணலாம். ஒருவேளை நீங்கள் உங்கள் வெப்சைட்டுக்கு நீங்கள் செக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் வெப்சைட்டுக்கு எங்கெங்கெல்லாம் பேக்லிங்க் லாஸ்ட் ஆயிருக்கோ அந்த பர்டிகுலர் சைட்லேருந்து நீங்கள் என்ன பண்ணலாம், திரும்ப சேம் ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணி நீங்கள் அந்த பேக் லிங்கை ரீகெயின் பண்ணிக்கலாம் ரைட்டுங்களா. சரி, இப்போ நம்ம செகண்ட் டூலில் பார்க்கலாம். ஸோ செம்ரஷில் போய்ட்டு நான் செக் பண்ணி பார்க்குறேன். செம்ரஷில் போய்ட்டு கிளிக் ஹியர் அக்சஸ் செம்ரஷ்னு சொல்லி கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கும் ஒரு டேஷ்போர்டு, லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னாக்கும் செம்ரஷோட அந்த மெனுஸ்லாம் இருக்கும். தட் இஸ் அ டேஷ்போர்டு. அந்த டேஷ்போர்டில் வந்து பேக் லிங்க் அனாலிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெனு இருக்கும். அதை நம்ம கிளிக் பண்ணி பார்க்கலாம் ரைட்டுங்களா. ஸோ எனக்கு செம்ரஷ் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னாக்கும் இதோட டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னாக்கும் பேக் லிங்க் அனாலிட்டிக்ஸ் அப்படின்ற இந்த பர்டிகுலர் மெனுவை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு என்னோடய காம்படிட்டரோட அந்த பர்டிகுலர் டொமைனை வந்து நான் பேஸ்ட் பண்ணுறேன் ரைட்டுங்களா. இந்த பர்டிகுலர் டொமைனை வந்து காப்பி பண்ணி நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஜஸ்ட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு அனலைஸ் கொடுக்குறேன் ரைட்டுங்களா. அனலைஸ் கொடுத்தமாக்கும் இங்கே கீழே பார்த்தீங்கன்னாக்கும் உங்களுக்கு நிறைய மெட்ரிக்ஸ் ஷோ ஆகும். ரெஃபரிங் டொமைன், பேக்லிங்ஸ், மந்த்லி விசிட், கீவேர்ட்ஸு, அவுட்பவுண்ட் டொமைன்ஸ், இந்த மாதிரி நிறைய மெட்ரிக்ஸ் ஷோ ஆகும். இதில் ஜஸ்ட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு வாங்க ரைட்டுங்களா. ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்களாக்கும் இந்த இடத்துல நியூ அண்ட் லாஸ்ட் ரெஃபரிங் டொமைன், நியூ அண்ட் லாஸ்ட் பேக்லிங் ரெண்டு விதமான மெட்ரிக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட் நம்ம டொமைனை நம்ம கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ வியூ ஃபுல் ரிப்போர்ட் கொடுங்க ரைட்டுங்களா. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் வெப்சைட், நம்ம என்ன பர்டிகுலர் வெப்சைட் கொடுத்தோமோ அந்த பர்டிகுலர் வெப்சைட்டுக்கு வந்து என்னென்ன பேக்லிங்கில் வந்து ஐடென்டிஃபை பண்ணப்பட்டிருக்கு, ஐ மீன் புதுசாக வந்து கிடச்சிருக்கு, என்னென்ன பேக்லிங்ஸ்லாம் லாஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா நம்மளால் செக் பண்ணி பார்க்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே நியூன்னு இருக்குது பார்த்தீங்களா, நியூ மட்டும் எனேபிள் பண்ணிட்டு லாஸ்ட்டை வந்து அன்செக் பண்ணுங்கள். அன்செக் பண்ணிங்களாக்க உங்களுக்கு வந்து இந்த இடத்துல எந்தெந்த டொமைன்லேருந்துலாம் உங்களுக்கு பேக்லிங்க் நியூவாக கிடச்சிருக்கோ அது ஃபுல்லாக உங்களுக்கு லிஸ்ட் அவுட் ஆகும். சப்போஸ் லாஸ்ட்டு மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்களாக்கும் நியூ எடுத்து விட்டு லாஸ்ட்டு மட்டும் கிளிக் பண்ணுங்கள் ரைட்டுங்களா. ஸோ எந்தெந்த டொமைன்லேருந்துலாம் உங்களுக்கு பேக்லிங்க் வந்து லாஸ்ட்டாக இருக்கோ அதெல்லாம் நம்ம செக் பண்ணி பார்க்க முடியும் ரைட்டுங்களா. இப்போ நான் ரெண்டையுமே எனேபிள் பண்ணுறேன் ரைட்டுங்களா. இங்கே கீழே பார்த்தீங்கன்னாக்கும் ஒரு ஃபில்டர் செக்ஷன் இருக்கும் ரைட்டுங்களா. இந்த ஃபில்டர் செக்ஷனில் ஃபஸ்ட்டு வி ஹவ் டு செலக்ட் தி நியூ. நியூ செலக்ட் பண்ணிங்களாக்கும் நியூவாக அவங்களுக்கு என்னென்ன பேக்லிங்லாம் கிடச்சிருக்கு அப்படின்ற ஃபுல்லாக லிஸ்ட் அவுட் ஆகும். எனக்கு தேவை லாஸ்ட் ஒரு 2 மந்த் அல்லது லாஸ்ட் 1 மந்த், இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு செர்டைன் டைம் பீரியடில் இருக்கக்கூடிய நியூ பேக்லிங் அவங்களுக்கு என்னென்னலாம் கிடச்சிருக்கு அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு செக்ஷனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கும் டைம் பீரியட்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி லாஸ்ட் 1 மந்த்துக்கு பார்க்குறீங்க அப்படின்னா லாஸ்ட்டு 1 ஃபெப்ரவரிலேருந்து 28 ஃபெப்ரவரிக்கு நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த லாஸ்ட் மந்தில் மட்டும் அவங்களுக்கு என்னென்ன பேக்லிங்லாம் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்படின்னா ஜஸ்ட்டு இந்த 1 மந்த்தை செலக்ட் பண்ணிட்டு அப்ளை கொடுங்க. அதர்வைஸ் இங்கே ரைட் சைடில் பாருங்களேன், லாஸ்ட் 7 டேஸ், லாஸ்ட் 14 டேஸ், லாஸ்ட் 28 டேஸ், லாஸ்ட் 2 மந்த், அந்த மாதிரி நிறையா இருக்கும். இதில் கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். எனவே நான் லாஸ்ட் 1 மந்த் நான் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட்டு நான் அப்ளை கொடுக்குறேன். அப்ளை கொடுத்தனாகும் எனக்கு வந்து அவங்க அந்த எந்த டொமைனை நான் இந்த இடத்துல பேஸ் பண்ணிக்கணும் அந்த டொமைனுக்கு வந்து லாஸ்ட் 1 மந்தில் என்னென்ன பேக்லிங்லாம் வந்திருக்கு அப்படின்றத என்னால் இங்கே செக் பண்ணி பார்க்க முடியும். ஒவ்வொரு டொமைன்லையும் பார்த்தீங்களாக்கும் இந்த பேக்லிங்ஸ் அப்படின்ற இந்த பர்டிகுலர் செக்ஷன் கீழே பார்த்தீங்களாக்கும் ஒரு ஆரோ மார்க் இருக்கும். இந்த ஆரோ மார்க்கை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதோட ஃபுல் ஹிஸ்ட்ரி உங்களால் பார்க்க முடியும் ரைட்டுங்களா. இந்த ஒரு பர்டிகுலர் டொமைன்லேருந்து எந்தெந்த பேஜுக்கெலாம் அவங்க பேக்லிங்க் எடுத்திருக்காங்க, ஓகே, அதெல்லாம் என்றைக்கு ஐடென்டிஃபை பண்ணப்பட்டிருக்கு, அதாவது என்றைக்கு ஐடென்டிஃபை பண்ணப்பட்டிருக்கு, என்றைக்கு அந்த பேக்லிங் அவங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்றத உங்களால் செக் பண்ணி பார்க்க முடியும் ரைட்டுங்களா. ஸோ இது மாதிரி உங்களோட காம்படிட்டரோட பேக்லிங் ஸ்ட்ராட்டஜி ஃபுல்லாக உங்களால் செக் பண்ணி பார்க்க முடியும். ஈவன் உங்களோட வெப்சைட்டுக்கும் நீங்கள் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். எந்தெந்த சைட்லேருந்துலாம் நமக்கு பேக்லிங் கிடச்சிருக்கு, எங்கெங்கெல்லாம் லாஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு செக் பண்ணி பார்க்க முடியும். இப்போ இது நான் லாஸ்ட்டான டொமைன்லேருந்து நான் செக் பண்ணி பார்க்குறேன். என்னோடய வெப்சைட்டுக்கு வந்து லாஸ்ட் 1 மந்தில் எங்கெங்கெல்லாம் லாஸ்ட்டாக இருக்குது பேக்லிங் அப்படின்னு செக் பண்ணி பார்க்கணும். அப்படின்னா ஜஸ்ட்டு இங்கே நியூ இருக்குது பார்த்தீங்களா, இந்த நியூவில் வந்து லாஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். லாஸ்ட்டை கிளிக் பண்ணிங்களாக்கும் லாஸ்ட் 1 மந்தில் எந்தெந்த டொமைன்லேருந்துலாம் நமக்கு பேக்லிங் லாஸ்ட்டாக இருக்கோ அது எல்லாமே இங்கே லிஸ்ட் அவுட் ஆகும். இந்த பேக்லிங்ஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆரோ மார்க் பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதோட ஃபுல் ஹிஸ்ட்ரி உங்களுக்கு ஷோ ஆகும் ரைட்டுங்களா. நீங்கள் எந்த மாதிரி பேக்லிங்க் எடுத்துருக்கீங்க, ஏதர் டூ ஃபாலோ எடுத்துருக்கீங்களா அல்லது நோ ஃபாலோ எடுத்துருக்கீங்களா, அது லாஸ்ட்டாக இருக்கா அப்படின்ற இன்ஃபர்மேஷன் இங்கே உங்களுக்கு லேபிளில் காட்டப்படும். ஸோ உங்கள் காம்படிட்டரோட பேக்லிங்ஸ் வந்து எங்கெங்கெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணப்பட்டிருக்கு, எங்கெங்கெல்லாம் லாஸ்ட்டாக இருக்குது அப்படின்றத இந்த 2 டூல் யூஸ் பண்ணி உங்களால் எக்ஸாக்டாக ஐடென்டிஃபை பண்ண முடியும் ரைட்டுங்களா. ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோவில் உங்கள் காம்படிட்டராக இருக்கட்டும் அல்லது உங்கள் வெப்சைட்டுக்காக இருக்கட்டும் பேக்லிங்க் எங்கேருந்து ஏர்ன் பண்ணிக்கிங்க, எங்கேருந்து லாஸ்ட்டாக இருக்குது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி அதை எப்படி ரீகெயின் பண்ணுறது அப்படின்றதுக்கான இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் நான் நம்புகிறேன். சப்போஸ் இந்த பர்டிகுலர் வீடியோ பற்றின டவுட் ஏதாவது உங்களுக்கு இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு க்ளியர் பண்ணுறேன். என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் SEOவில் இருக்கக்கூடிய அனதர் இஷ்யூஸ் ஆர் SEOவில் இருக்கக்கூடிய அனதர் டிப்ஸோடு வந்து உங்களை நான் மீட் பண்ணுறேன். அன்டில் தட், சைனிங் ஆஃப், டிஜிட்டல் விஷ்ணு.